சாப்பிட்டியான்னு கேளுங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். ஜரா ஆகிடுது, ஃபீவர், அதனால ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஆனால் இப்போ ஃபீவர் ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஷாஸ் கேலரி. இன்னைக்கு வந்து என்னோட நைட் டியூட்டி விலாக பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து எனக்கு நைட் டியூட்டி வந்து செகண்டு. ஸோ அப்போ நான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து நைட் டியூட்டி ஒரு விலாக எடுக்கலாமே அப்படின்னு. நான் இங்கே ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ ரிசைன் பண்ணி போனதுக்கு அப்புறமா இனி இங்கே வர போகிறது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ நான் எனக்கு ஷூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 8:00 பஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு 7:40 கிளம்பினேன்னா கூட 10 minutes நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னுள்ளதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் தான் கொண்டு போகிறேன். நைட் டியூட்டிக்குன்னு மட்டும் கிடையாது, என்னோட எல்லா டியூட்டிக்குமே நான் இந்த பேக் தான் கொண்டு போவேன். அண்ட் ஸ்பெஷலாக நைட் டியூட்டியில் என்னோட பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நைட் டியூட்டி பேக்கில் நான் வந்து இங்கேருந்து நான் சாப்பிட்டுட்டு போக மாட்டேன். நான் அங்கே டியூட்டி போனதுக்கப்புறம் ஒரு 10:00, 10:30 அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ என்னோட டின்னர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடயே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, தூக்கம் வரும்போது சாப்பிட்றதுக்காக என்னது வெள்ளரிக்காய் அண்ட் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷு அண்ட் கோல்கேட் வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து நான் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா எனக்கு நேற்றே நைட் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு ஹெட்செட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இந்த ஹெட்செட். அதுக்கப்புறம் சார்ஜரும் கண்டிப்பாக நம்மளோட நைட் டியூட்டியில் இருக்க வேண்டிய ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், இது சீப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நோட்ஸ் எழுதுறதுக்காக ஒரு 4 pen வச்சுருக்கேன். 4 pen பார்த்தீங்கன்னா கேப் கிடையாது. இது வந்து எனக்கு ஒரு நோய் மாதிரி, எப்போவுமே என்கிட்ட நான் கேப்பை வந்து பத்திரமாக வச்சுருக்கவே மாட்டேன். நான் ஒன் டே என்கிட்ட இருக்கும் கேப், அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி 4 pen கேப் இல்லை. நீங்களே யாராவது இந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் ரொம்ப மழையாக இருக்குது, அதே மாதிரி தான் இங்கே பெங்களூர்லேயும் செம்ம மழை. ஸோ அதுக்காக கொடை எடுத்திருக்கேன். ஸோ தேவை, நைட் டியூட்டி நம்ம நினைஞ்சிட்டே போனால் கண்டிப்பாக முடியவே முடியாது நைட் டியூட்டி பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்காக கூட எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கில் இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது. நான் நைட் டியூட்டிக்காக இவ்வளோ திங்ஸ் தான் என்னோடய பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து கிளம்பிட வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சு. எனக்கு வந்து 8:00 டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 7:40 இங்கேருந்து கிளம்புனா கூட அங்கே வந்து ஒரு 8:55 நான் வந்து ரீச் ஆகிடுவேன். அண்ட் இங்கேருந்து ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இப்போ நான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி மாஸ்க் போட லிப்ஸ்டிக் வெளியே தெரியாது, பட் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் லிப்ஸ்டிக் போடுறதுல. சரி, எப்போ தான் இந்த கஷ்டம் நமக்கு தீரும் தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டம் நமக்கு தீரும், அந்த மாஸ்க் போடுறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஸோ கூடிய சீக்கிரம் தீரும், நான் எல்லோரும் பேர் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச் பண்ணி
பன்ச் பண்ணதுக்கு அப்புறமா எங்க இங்க சிக்னேச்சர் போடணும் சோ சிக்னேச்சர் போடுறதுக்காக வந்துட்டேன் பென்னங்க செஞ்சேன் ஓ இதுதான் என்னோட பேர் 42 சோ நாளை மார்னிங் நான் சேர்த்து சைன் போட்டுட்டேன் கொஞ்சம் வேகமாகவே நான் பஞ்ச் பண்ணுறேன் எப்போவுமே நான் கொஞ்சம் வேகமாக தான் வருவேன் சிக்னேச்சரும் பண்ணிவிட்டேன் இப்போ இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நைட் டைமில் அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா ஓபிடி எல்லாமே க்ளோஸில் இருக்கும் வார்டில் தான் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க பின்ன ரிசப்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அவ்வளோதான் ஹாய் டிஸ்சார்ஜ் ஆகிடுவா சரி ஓ பாட்டில் எல்லாம் இது மாடித்தீரல்வா ம் சமயம் உண்டு பேசு பேசு அவன் போறதா ஜித்து இவட இருட்டா எனக்கு எனக்கு என்ன நைட் டியூட்டி அல்ல இனி நாளைக்கு வீக்கம் நேத்ரா சிஸ்டருக்கு அது டியூட்டி நாளை ஈவினிங் ட்யூட்டி திவ்ய நாள் மார்னிங் ட்யூட்டி வரும் எனக்கு நாளை வீக்க ஆஃப் தந்தா பண்ணு பஷே இவருடைய ட்யூட்டி ரோஸ்ட் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடுவா நாளை நாளைனா எஸ்டி இவத்து நியூ கேஸ் வந்து ஸ்கேனிங் பண்ணிடணும் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்தோம் ரோஹித் சார் வந்தோம் ரோஹித் சார் இன்னும் ஆற ஹம்சாமா டியூட்டி டாக்டர் வேற டியூட்டி டாக்டர் வேற நம்ம நம்ம டிஜி ஹம்சாமா மேம் அமிகாசியன் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க 185 எழுதி கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டு பத்து மணிக்கு 185 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் செய்துடுறா 500 10 o'clock ரெண்டு கொடுக்கலாம் பாருங்க சார் ரெண்டு பேர் எடுத்து போய் இன்னும் இவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உண்டு இதே எஸ்டி ஸ்கேனிங் ரிப்போர்ட் நோக்கி வேற எந்தெங்க சென்ட் ஆயோ அவங்களோட വേണ്ട ഇത് മതി എന്ന് പറഞ്ഞു ആർ എൽ കണക്ട് ചെയ്തോളാം പറഞ്ഞു അത് കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പൊ ആർ എൽ പൊക്കൊണ്ടിരിക്കും കേട്ടോ ഇല്ല ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല സ്റ്റോപ്പ് ചെയ്തു ആറിൽ 84 mL പെർ അവർ പോവാം ഇത് ഫ്ലൂയിഡ് കഴിഞ്ഞ് കഴിയുമ്പോൾ മാമിനെ ഇൻഫോം ചെയ്യണം ഇനി ഏതാ ഫ്ലൂയിഡ് ചെയ്യേണ്ടത് കാരണം അവിടെ ആറിൽ ഒരെണ്ണം എക്സ്ട്രാ ഇരിക്കുന്നത് കേട്ടോ ഫോർത്ത് വളിയിൽ ടു വളി അതാണ് ഫോർത്ത് വളി സെക്കൻഡ് വളി സെക്കൻഡ് വളി 54 ആണ് 54 52 അങ്ങനെ വരുന്നത് അതുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞു നോക്കി കാണാം ഓക്കെ ಮಾಡ್ತೀರಾ ಇದು ನನಗೆ ಇಷ್ಟನೇ ಇಲ್ಲ ನನಗೆ ಇಷ್ಟನಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಮೇಡ ಅವರೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಿಸ್ಟರ್ ತಿಂತಾ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಕಳಲ್ವಾ ಇದ್ರಂತ ಹಾಯ್ ಇಡು ஹாய் ஸோ இப்போ வந்து இது இது வந்து ஆக்சுவலி பேஷண்ட்டு இந்த பேஷண்ட்டு கூட நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இப்படியெல்லாம் வந்து நைட் டியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் அதுதானே ஃப்ரெண்டலே பா என்ன சார் ஏனோ அள்ளி நோடியில் என்ன சார் ஏனோ எனக்கு ஏனாயிட்டு யாக்கே ஹாஸ்பிட்டல் வந்தது ஜர ஆகி ஜர ஆகிது ஃபீவர் அதனால ஹாஸ்பிட்டல் வந்தாங்க ஆனால் இப்போ ஃபீவர் ஒன்றும் இல்லை இப்போ நல்ல ஹெல்த்தியாக இருக்கா இது ஓகேண்ணா தமிழ் வருமா தமிழ் வராதா தமிழில் பேசு சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டியான்னு கேளுது சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நாலே நாலு பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க இவளையும் சேர்த்து அப்போ
நாலு பேருக்குமே இப்போ யாருக்குமே மெடிசின்ஸ் இல்லை. எல்லாரோட வைட்டல்ஸ் நான் செக் பண்ணிட்டேன், வைட்டல் செக் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டேன். இனிமேல் 10 மணிக்கு ஒரு பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் யாருக்குமே இப்போ மெடிசன் இல்லை. அப்புறம் 12 o'clock கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் 6 o'clock தான் மெடிசன். 154 84 கார ஜாஸ்தி திங்கிறேன்னு ஓட்டணும் பருத்து. ಏನು ಇಷ್ಟೇನಾ ನನಗೆ ಇಷ್ಟು ಸಾಕ ನನಗೆ ಇಷ್ಟು ಸಾಕ ನನಗೆ ಬೇಡ ಬೇಡ ನೀನೇ ತಿನ್ನು ನಾನು ತಿಂದಾಯ್ತು. ಹಾಯ್ ಹಾಯ್ ಹೇಳು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳು ಕರೆಕ್ಟಾಗಿ. ಹಾಯ್ ಉಮ್ಮ ಕೊಡು ಉಮ್ಮ ಕೊಡು ಕರೆಕ್ಟಾಗಿ ಕೊಡು ಹಿಂಗು. எந்த வயசு எப்படி பண்ணா எப்படி குழம்பு இருக்கோ எப்படி வாழ்வாங்க எப்படி இருக்குவாங்க எப்படி குடும்பம் நடக்குவாங்க அது மாதிரி வயசு தெரியுமா பண்ணணும். இந்த மீறி பின்னால அது அவ்வளோ ஒன்று வாம்பல இது இன்னோடு பொம்பளை வயசாக அது மாதிரி செட்டு சின்ன வயசுல சொல்லு பண்ணா. இப்போ 25, 20, 25, 23, 23, 22 இதில் பண்ணால் நல்லா இருக்கும். 25 தாண்டியோ வச்சுக்கோ அது ரொம்ப கஷ்டம், அது கூடுறது கஷ்டம். 25, 8 வரலக்கும் அப்புறம் கூடாது. அந்த கங்கம் வராது எங்கன்னா ஜாதகம் பார்ப்பு வேணும் பண்ண அவங்க வரும். சரி அதாவது எல்லா பிள்ளைங்களும் போகிறாங்க. அதனால நான் வந்து மிகவும் பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு அட்மிஷன் வந்து அந்த பிள்ளைக்கு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி இப்போ அந்த பிள்ளை கூட ஸ்டேபிளாக இருக்கேன். அந்த நான் வந்து 11 o'clock வரை நல்லா சொல்லியிருந்தேன், ரிமைனிங் நோட்ஸ் நான் எழுதலை. ஸோ அந்த வேலை எனக்கு கொஞ்சம் இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 2 or 3 hours நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப மார்னிங் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் கொடுத்து நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட வேண்டியிருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு லைட்டாக, ரொம்ப இல்லை